30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலின் உட்பகுதியானது மையம் கொண்டிருக்கிறது. உட்புற பகுதி என்பது மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த மாண்டஸ் புயல் இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்கக்கூடும். ஏற்கனவே இது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. மாமல்லபுரத்தில் இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில், அதன் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில், மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலின் மைய பகுதியானது மையம் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த புயலின் மேற்பகுதியானது அந்த கரையை தொட்டுவிட்ட நிலையில், அடைந்துவிட்ட நிலையில், இதன் கண் பகுதி, அதாவது இந்த மைய பகுதியானது தற்பொழுது மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இந்த புயல் சின்னம் மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. புயலின் மைய பகுதியானது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. அந்த உட்புற பகுதி என்பது மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. மாண்டஸ் புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் பலத்த சூறை காற்றும் கனமழையும் கொட்டி தீர்த்து வருகின்றது. இதன் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு இடங்களில் மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. மக்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதன் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், தற்பொழுது மாமல்லபுரத்திலிருந்து இந்த மாண்டஸ் புயலின் உட்புற பகுதியானது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. விவரம் என்ன பதிவு செய்யலாம்? மாண்டஸ் புயல் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் மாண்டஸ் புயல் மாமல்லபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடங்கி இருக்கிறது. மையப்பகுதி கரையை கடக்க தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் 65 இருந்து 75 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 85 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் மதியழகன் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதாவது இந்த மாண்டஸ் புயலின் உட்புற பகுதியானது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. விவரமாக பதிவு செய்யலாம். மாண்டஸ் புயலினுடைய உட்புற பகுதியானது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. புயலை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காற்றினுடைய வேகம் 65 இருந்து 75 கிலோமீட்டர் வேகத்திலும், அதிகபட்சமாக 85 கிலோமீட்டர் வேகத்திலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 12 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த புயல் முழுமையாக நாளை காலை, அதாவது 10ஆம் தேதி அதிகாலையில் தான் முழுமையாக கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு இந்த புயலானது வலுவிழந்து, அதாவது 10ஆம் தேதி அதிகாலை வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தற்பொழுதைய அறிவிப்பாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றினை வெளியிட இருக்கிறார். தற்பொழுதைய நிலவரப்படி மாண்டஸ் புயலினுடைய அந்த கரையை கடக்கும் நிகழ்வானது முழுமையாக தொடங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் மாண்டஸ் புயல் தற்பொழுது இருக்கிறது. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.